எல்லாம் வந்து லவ் ஃபெயிலியர்ல போய் தூக்குல தொங்குறான், இல்ல ஒரு பொண்ணு மூஞ்சில போய் ஆசிட்ட ஊத்துறான், ஒரு பாட்டுல வந்து வெற்றாவல குத்துறாவலன்றான், அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. நான் வந்து தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இந்த மாதிரி நாசமா போவாத, பொண்ணுங்களை வந்து தேவையில்லாம திட்டாத, உன்னுடைய தவறுக்காக எதுக்காக நீ இப்படி பண்ற, உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவான்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன். நான் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க இந்த பாட்டை, எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க அகைன்ஸ்ட், எனக்கு அதிகமான ஃபேன்ஸே பொண்ணுங்க தான். இத டோட்டலாவே ட்விஸ்ட் பண்ணி விட்டு சிம்புன்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து இது பண்ண, எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. இப்பவும் நான் சொல்றேன், இவ்வளவும் பண்ணிருக்காங்க, என்ன வந்து அவ்வளவு வந்து இழிவுபடுத்திருக்காங்க, நான் என்ன சொன்னன்றத கூட கேட்கல. சரி ஓகே, நீங்க வந்து என்ன கேள்வி கேளுங்க, அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு அபிஷியலா ரிலீஸ் பண்ண பாட்டுக்கு வந்து க்வெஸ்சன் கேக்குறீங்களா? ஓகே, நியாயம். நான் ரிலீஸே பண்ணாத ஒரு பாட்டுக்கு அதை யாரோ திருடி எடுத்து வெளியில வந்து, அதுவும் இணையதளத்துல ரிலீஸ் ஆன ஒரு பாட்டுக்கு என்னை இவ்வளவு தூரம் போட்டு காயப்படுத்தி என்னோட இமேஜ கெடுக்க, இன்னமே இமேஜ கெடுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஆல்ரெடி நிறைய கெடுத்திருக்காங்க, அதையும் மீறி இன்னைக்கும் நான் வந்து ஒரு சிம்புவா இன்னைக்கு உங்ககிட்ட இந்த போன்ல பேசிட்டு இருக்கேன்னா, தமிழ் மக்களும் இந்த நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் வந்து அகேன்ஸ்டா நீங்க இது பண்ண, அதே பெண்கள் எல்லாரும் மன்மதன் படத்துல சிம்பு பொண்ணுங்களுக்கு அகேன்ஸ்டா இது பண்ணிட்டாரு, அந்த பொண்ணுங்க பொருளோட சப்போர்ட்ல தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க லீகலா இதை எப்படி கொண்டு போறீங்க? அதாவது நான் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், இது என்னன்னா, இப்போ ஒரு என்னென்னமோ வந்து நாட்டுல வந்து விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பேசிக்கா வந்து இந்த லா இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வெறும் சினிமா மட்டும்தான். இல்ல whether you like it or not, இப்ப அது ஒரு கேஸ்ங்கிற விஷயத்துல வந்துருச்சு. நீங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க, என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய ஃபேமிலி, அப்பா, எங்களுடைய அம்மா, எனக்கு உள்ள லாயர்ஸ், என்ன எனக்கு உண்டான பீப்புள், அவங்க தான் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் லா, இந்த விஷயம் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. போலீஸ்ல இருந்து ஒரு சமன்ஸ் இருக்கு, அதை ஆன்சர் பண்ண போறீங்களா? ஸ்டேஷனுக்கு போக போறீங்களா? எல்லாத்துக்குமே நான் வந்து ரெடியா தாங்க இருக்கேன். அவங்க வந்து ப்ரொஃபஷனலா ஒரு லாயர்ஸ் வச்சு ஒரு லா பிரகாரம் என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என்னன்றதே புரியாம நிறைய பேர் நடந்துப்பாங்க. எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், நானு எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் தான். அப்பா எதுவும் கேக்கல, ஏன்பா இப்படி எல்லாம் எழுதுறீங்க இந்த மாதிரி அப்படின்லாம்? அவங்களுக்கு தெரியுங்க, நான் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு, இது நான் வந்து ஒரு வேணும்னே நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க என்ன திட்டுவாங்க. அதாவது மத்தவங்க திட்டுறதை விட என்ன எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் திட்டுவாங்க. நிச்சயமா. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இந்த ஒரு 27 கவிஞர்களும் பாடல் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த பாடலுக்கு எதிராக ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க, அது நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்களான்னு தெரியல. சோ இவர் யுகபாரதி, ஸ்னேகன், பாவிஜி உள்ளிட்ட நிறைய போயட்ஸ் வந்து இந்த மாதிரி பாடல்கள் வெளியே வரக்கூடாது இனிமேல, ஏன்னா ஜென்ரல் தனிப்பட்ட விருப்பம் அவங்க இது பண்ணலாம். ஆனா எனக்கு அவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, இது எந்த படத்திலையும் எந்த ரேடியோலயும் அபிஷியலா வராத ஒரு பட்சத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அவனுடைய ஒரு கலையை வந்து எப்படி நீங்க வந்து வெளியில வந்து ஒரு அபிஷியலா வராம வந்து அதை விமர்சனம் பண்றது எந்த விதத்துல நியாயம்ன்றதுதான் என்னுடைய ஒரே கேள்வியை தவிர, அந்த பாடலை பத்தியோ இல்ல அதை பத்தி அவங்க சொல்ற கருத்தை பத்தியோ எனக்கு எந்த தப்புமே கவலையும் எனக்கு இல்ல. இல்ல, கடந்த வாரம் திரு பாவிஜய் அவர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு, அதுல அவர் பகிரங்கமாவே சொன்னாரு, இந்த மாதிரி இது திருடினதெல்லாம் இல்ல, அவங்க வேணும்னே பப்ளிசிட்டிக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பப்ளிசிட்டிக்காக ரிலீஸ் பண்ணோம்னு சொல்றாங்களே, யாராவது பப்ளிசிட்டிக்காக ஒரு இந்த வெள்ளத்துல அடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்க மக்கள் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்களா? என் வீட்டுல நீங்க பாத்திருக்கீங்களா? என்னால வெளியில கூட வர முடியல,
என் வீடு ஃபுல்லா தண்ணி இதுவாகி எனக்கு இன்டர்நெட் இல்லாம எனக்கு போன் இல்லாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுலயும் மக்களுக்கு எனக்கு இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது நான் மொட்டமால நின்று அத்தனை போன் கால் அட்டன் பண்ணி அவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் பப்ளிசிட்டிக்காக நான் பண்ணுவேன். இன்னொன்னு சிலம்பரசன் என்னங்க தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாதாங்க. இப்படி ஒரு பப்ளிசிட்டி எனக்கு தேவையா? என்னங்க அவங்க யாரோ ஒரு பத்து பேர் சொல்றாங்களா நீங்களும் கேக்குறீங்களா என்ன எந்த விதத்துல இது நியாயம்னு எனக்கு புரியுது. பிறந்த குழந்தையில இருந்து நான் இந்த சினிமால நடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த பக்கம் நடிக்கும் போது நான் எங்க அப்பா வந்து இவ்வளவு ஃபுல் லென்த்துக்கு டைலாக் கொடுத்து இது ஃபுல்லா பேசுன்னு அவர் கொடுத்துட்டு போயிடுவார். ரெண்டு பேஜுக்கு டைலாக் இருக்கும். இந்த பக்கம் எங்க அம்மா கூப்பிட்டு இந்த பக்கம் படி இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீச்சரை வச்சு அவங்க இந்த பக்கம் ஒரு ஃபுல் புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன். அந்த பக்கம் அப்பா சொல்லி கொடுத்த டைலாக் படிச்சு நடிச்சவங்க சிலம்பரசன். நானே அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து பிறந்து வந்த பையன். நானு 30 வருஷமா இந்த சினிமால இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பாட்டு நான் ஆபீஷியல கூட ரிலீஸ் பண்ணாம யாரோ திருடி எடுத்து அதுவும் ரப்பா நான் அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். அதை மீறி வந்து என்ன வந்து என் உரிம பொம்மை எரிக்கிறீங்க என்ன இது பண்றீங்க அப்படி என்னங்க தவறு செஞ்சுட்டேன் நானு? இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ்ல ரேப் பண்ணவன் வெளியில வராங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்கான உழைச்சி உங்களுக்காக முட்டி போட்டு டான்ஸ் ஆடி என் டாக்டர் சொல்றது என்னத்துக்கு இங்க கஷ்டப்பட்டு இப்படி ஆடுறீங்க இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினீங்கன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல உங்களால நடக்க முடியாதுன்னு என் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை மீறி அடுத்த நாள் போய் முட்டி போட்டு குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவ்வளவு உழைச்ச ஒரு பையனுக்கு வந்து 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த தமிழ் சினிமாக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இவ்வளவு தூரம் நான் வந்து பண்ணிருக்கேன். இன்னைக்கு யாரோ சொல்றாங்கன்னு அந்த பாட்டை கூட கேட்காம நிறைய பேர் அதுல என்ன சொல்லிருக்கேன்னு கூட தெரியாம அது ஒரு ஆபீஷியலா கூட ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டுக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறாங்க. தமிழ் சினிமால யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல. எந்த சைட்லயுமே எனக்கு சப்போர்ட் இல்ல. கூட இருந்தவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்பவும் நான் சொல்றேன் தமிழ் மக்கள் இன்னும் என்னைக்குமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் வேற எதை பத்தி யார பத்தியுமே நான் கவலைப்படல. நான் தப்பு பண்ணிருந்தேன்னா தப்பு பண்ணி இருக்கேங்க. ஆமாங்க மன தப்புங்க நான் மன்னிச்சிருக்கேன். ஒத்துக்கிற கூடிய ஒரே ஆள் தான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கும் நம்பி பின்னாடி ஓடியும் போக மாட்டேன் பயப்படவும் மாட்டேன்.